நந்தினி நமஸ்காரங்கள் கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை நாம் கேட்டு வருகிறோம் ராம காவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் வசிஷ்டர்கிட்ட முடிசூட்டு விழாவுக்கான வேள்விகள்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி கூறி காரணம்னா ஜோசியர் வந்து நாளைக்கே நல்ல நாள்னு சொல்லிடுறாரு உடனே அந்த ஏற்பாடுகளை பண்ண சொல்லி வசிஷ்டர்கிட்ட சொல்லிடுறாரு இப்போ ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அமைச்சர்கள் எப்படி பொறுப்பேற்று கொண்டு நடந்து கொள்கிறார்கள் நாட்டினுடைய பிரஜைகள்லாம் எப்படி மகிழ்ச்சியோடு கோச்சலையிடம் இந்த நற்செய்தியை கூற போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் குலகுரு வசிஷ்டர் எப்படி அனுமதி கொடுத்தார் எப்படி ஆசிர்வதித்தார்னு பார்த்தோம் அவர் தான் வேள்வி நடத்தணுங்கிறதுனால அவர்கிட்ட அந்த பொறுப்பை தசரத மகா சக்கரவர்த்தி எப்படி அப்படி கூட இருந்த போதும் கூட எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஞானியாக மகரிஷியாக இருந்த போதும் கூட ஜோசியர்னு அரண்மனையில் ஒருத்தர் இருப்பார் அவர்தான் நாள் குறித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சட்ட திட்டங்களை எல்லாம் உணர்ந்தவராக அந்த நீதியெல்லாம் தெரிஞ்சவராக தசரத மகா சக்கரவர்த்தி இருக்கிறார் ஜோசியர் நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தடபுடலான ஏற்பாடுகள் துவங்கி விடுகிறது வசிஷ்டர் ஆகம விதிப்படி வேள்விகளுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதனால் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்லி ஜோசியர் நாள் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த பதிவில் வசிஷ்டர் ராமரை பார்த்து பல அறிவுரைகளை கூறுகிறார் அந்த அறிவுரைகள் எல்லாமே அற்புதமான அறிவுரைகள் அதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராமரிடம் செய்தி சொல்வதற்காக வசிஷ்டர் அவர் இருக்கக்கூடிய மாளிகைக்கு சென்று அவரிடம் விவரங்களை கூறுகிறார் பிறகு அவரிடம் அரசு ஆளும் நீதி முறை பற்றியும் அவர் கடைபிடிக்க வேண்டிய பல நீதிகளை பற்றியும் உபதேசிக்கிறார் இனி நீ குழந்தை அல்ல ராமா இந்த நாட்டை ஆளப்போகும் மன்னன் அல்லவா என்று கேட்கிறார் இனிமே நீ வந்து உன்னை குழந்தையாக கூடாது அப்படின்னு ஒரு தன் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அக்கறையோடும் வாஞ்சையோடும் கூறுகிறார் நீ ஒரு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவனாக இருக்கிறாய் அந்த தகுதிக்கு சில அறிவுரைகள் உனக்கு அவசியப்படுகிறது தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கடமையாக நினைத்து அந்த அறிவுரைகளை கூற தொடங்குகிறார் ராமா நான் சொல்லும் அறவழிகளை நன்கு கேட்டு அதன்படி நடந்து கொள் நான் சொல்றதை நல்ல கவனமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீ வேத சாஸ்திர விற்பனர்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் வேதங்கள் படித்து பிரம்மத்தை உணர வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற முயற்சியில் தொடர்ச்சியாக பயணித்து வரக்கூடிய பிராமணர்களை நீ பேணி பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் சாஸ்திரங்களை கற்றுக் கொடுப்பவர்களை நீ வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் இதெல்லாம் ஏன் செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அவர்கள் முப்பெரும் தேவர்களை காட்டிலும் முப்பெரும் தேவர்கள் அப்படிங்கிறது இங்கே சிவா விஷ்ணு பிரம்மா மூன்று பேரை காட்டிலும் பஞ்ச பஞ்சபூதங்களை காட்டிலும் பஞ்சபூதத்தினால தான் இந்த உலகம் இயங்குது அதைவிட சிறப்பாக இங்கே பிராமணர்களை குறிக்கிறார் மெய்ப்பொருளை காட்டிலும் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது பரம்பொருள் பரம்பொருளை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேத சாஸ்திர விற்பன்னர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் நீ செய்ய வேண்டும் என்று அங்கு குறிப்பிடுகிறார் யார் யாரோடெல்லாம் சமமாக ஒப்பிடுறாருன்றதை இங்கே நம்ம யோசித்து பார்க்கணும் பெரும் தெய்வங்களோடையும் பஞ்சபூதங்களோடையும் மெய்ப்பொருள் பரம்பொருளோடையும் ஒப்பிடுறாருன்னா ஏன்னா மனிதர்கள் அவங்க உயர்ந்தவர்கள் மனிதர்களையே உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாக அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ன தொழில் பிரம்மத்தை உணர்வதே தன்னுடைய கடமையாக நினைத்து ஞான பாதையில போனோம் சதா சர்வகாலமும் பரம்பொருளை நினைத்து வரக்கூடிய மனிதர்கள் உயர்வானவர்கள் அவர்கள் தெய்வத்திற்கு சமானமானவர்கள் அப்படிங்கிறத தெய்வத்தை விட உயர்ந்தவர்கள் என்று மதிப்போடு குறிப்பிடுகிறார் கம்பர் அடுத்தது கடும் சொற்களை பேசுவதை அறவே நீக்கிவிடு அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் எப்போதுமே கடுமையான வார்த்தைகளை நீ கொஞ்சம் கூட அறவே நீக்கிடணும் நீ கொஞ்சம் கூட ராமருடைய வாயிலிருந்து கடுமையான சொற்கள் வரலன்னு வரலாறு சொல்லணும் அப்படி நீ இருக்கணும்னு சொல்கிறாரு நீதி நூல்கள் காட்டும் பாதையில் நீ நடக்க வேண்டும் எல்லா விதமான சாஸ்திர நீதி நூல்கள்லாம் இருக்கு அரச தருமத்தையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய நூல்கள் ஏராளமா இருக்கு அதை பின்பற்றி நீ நடக்கணும் பகைமையை நீக்கிவிட்டால் நீ யாருடையும் போர் புரியக்கூடாது அப்படிங்கிறதை எடுத்துச் சொல்லும் விதமாக எவருடனும் பகைமை கொள்ளாதே ஒருத்தரோடையும் நீ வந்து ஒருத்தரையும் உனக்கு எதிரியாக நீ நினைக்கக்கூடாது பகைமையை நீக்கிட்டேன்னா போர்ன்ற ஒரு வேலைக்கே வேலை வராமல் போயிடும் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா போர் செய்யாதே அப்படி ஒரு நிலை வந்தால் கூட நீ போர் செய்யாமல் நடுநிலையோடும் மன உறுதியோடும் ஆட்சி செய்ய கற்றுக்கணும் நல்லோர் சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கணும் குடிமக்கள் உயிர் அப்படின்னா அதனை தாங்கக்கூடிய உடலாக நீ இருக்கணும் குடிமக்கள் தான் உன்னுடைய உயிர்னு நினைக்கணும் உனக்குன்னு தனிப்பட்ட உயிர் கிடையாது உனக்குன்னு ஆசாபாசம் இருக்கக்கூடாது இங்கே நாட்டு பிரஜைகள் தான் உனக்கு உயிராக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு இன்சொல்லே பேசி எப்போதும் இனிமையான சொற்களை பேசி பழகு அப்படின்னு சொல்கிறாரு ஈகையுடன் இரு கொடுத்து கொடுத்து உன்னுடைய கவங் உன்னுடைய கரங்கள் சிவக்க வேண்டும் உள்ளும் புறமும் தூயவனாக இரு புற தூய்மை மட்டும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இல்லை அகத்தூய்மை மிக மிக முக்கியம் உள்ள தளவில் எந்த விதமான கல்மிஷங்களோ கெட்ட எண்ணங்களோ இல்லாமல் துர்குணங்கள் இல்லாமல் நீ இருக்கணும் வினை வினைத்திற்பம் உடையவனாக இரு அதாவது செயல் வீரனாக நீ இருக்கணும் நீ என்ன பேசுகிறியோ அந்த செயல்கள் தான் நீ புரியணும் நீ என்ன சொல்கிறியோ அதை தான் செய்யணும் அந்த அளவுக்கு வினைகள் வினைகள்ன்ற செயல்கள் செயல்களில் ஒரு ஒரு தீவிரம் காட்டணும் அந்த செயல்களில் என்ன விளையும் அப்படிங்கிறத புரிஞ்சு நற்காரியங்கள் மட்டுமே நீ செய்யணும் உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் எப்போதும் வெற்றியோடு இரு எப்போதும் உன்னை உன்னை வந்து வெற்றியே அடையும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கக்கூடிய வகையில் சொல்கிறார் அரச நீதி தவறாமல் ஆட்சி செய் அரசனுக்குரிய லட்சணங்களோடு ஆட்சி புரியணும் நல்லொழுக்க வழியில் நடக்கணும் நடுநிலையாளனாக இருக்கணும் அதாவது நீதி அந்த செங்கோல் வழுவாமல் இருக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்கணும் எப்போதுமே நீ வந்து நடுநிலையோடு இருக்கணும் முக்கியமாக தருமப்படி நடந்துக்கணும் ஒருத்தருக்கு அதாவது ஒரு, ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம அரச நீதி தவறாம நல்லொழுக்க வழியில் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைகளை விட்டொழிக்கணும் குறிப்பாக பெண்ணாசை அழிவை தரும் என்பதால் அவ்வெண்ணத்தை அடியோடு விட்டுவிடு பெண் ஆசைங்கிறது சத்திரியர்களுக்கு இயற்கையில் வரக்கூடியது அந்த பெண் ஆசையும் பொன்னாசையும் ஒன்றை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கு அறிவுரையாக கூறுகிறார் அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுகபோகத்தில் திளைக்க திளைக்கக்கூடியவர்களுக்கு பெண் ஆசைங்கிறது இயல்பில் இருக்கக்கூடியது அவங்க ரத்தத்திலேயே கலந்திருக்கக்கூடிய ஒன்று அதை விடு அது அழிவையே தரும் என்று கூறுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் பற்பல நீதிகளையும் அரச தர்மங்களையும் எடுத்து உரைக்கிறார் ராமருக்கு பலவிதமான உபதேசங்களை வழங்குகிறார் பிறகு ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய பூர்வாங்க சடங்குகளை செய்விக்கிறார் ஒரு ராமரை வந்து நம்ம பட்டாபிஷேகத்துக்கு தயார் பண்ணணும்னா அதற்கு தேவையான பூர்வாங்க சடங்குகளை பூர்த்தி செய்து புண்ணிய தீர்த்தமாடி தர்பாசனத்தில் அமரச் செய்கிறார் ராமரை ஒரு இடத்துல ஆசனம் போட்டு அமர வைக்கிறார் தர்பாசனம் அப்படின்னு அங்கே சொல்கிறோம் அங்கே கோர புல்லில் பாய் மாதிரி உரு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தர்பை புல்லை கொண்டு ஏற்படுத்திய ஆசனத்தில் அமர செய்கிறார் அந்த அந்த தர்பை புல்லுக்கு எவ்வளவு மகிமைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைக்கிறார் அங்கே தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைக்கல அதற்கு முன்னாடி தர்பாசனத்தில் சடங்குகள் காரணமாக அமர செய்கிறார் அடுத்தது நோன்பு நூற்று தியானத்தில் அமர்கிறார் ராமபிரான் மன்னன் நகர் முழுவதும் முரசு அறைந்து நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்க சொல்கிறார் ஊர் முழுவதும் பறை அறிவித்து எல்லாரும் வந்து முரசு கொட்டி இந்த மாதிரி ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகுதுன்ற நற்செய்தியை அயோத்தியா முழுவதும் அதாவது அயோத்திய மன்னராகிய தசரத மகா சக்கரவர்த்தி கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் முரசு கொட்டி அறிவிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம் நாளைக்கு மற்ற செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த அழகிய மாலைப்பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திரு நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி